மரியாளை பற்றி பேசும்போது அவரை போற்றுவதும் புகழ்வதும் மன்றாட்டு மாலை சொல்லி ஜெபிப்பதும் உலகளாவிய ஒரு வழக்கமாக இருக்கிறது. இனிவரும் தொடர்களில் அந்த மன்றாட்டு மாலையில் வர இருக்கும் ஒவ்வொரு பதத்திற்கும் ஒவ்வொரு மன்றாட்டுக்கும் விரிவான விளக்கத்தை காண்போம். இந்த மன்றாட்டு மாலையின் வரலாறு அதன் மற்ற கோணங்களையும் கொஞ்சம் அலசி பார்ப்பது சிறந்தது என்று படுகிறது. இந்த மன்றாட்டு மாலைக்கு ஆங்கிலத்தில் லிட்டனி, ஆங்கிலத்திலே லிட்டனி என்று சொல்வார்கள். அந்த லிட்டனி என்ற வார்த்தை லித்தானியோ என்கிற கிரேக்க மூலத்திலிருந்து வருகிறது. அந்த கிரேக்க மொழி சொல்லுக்கு நான் வேண்டுகிறேன் அல்லது நான் பிரார்த்திக்கிறேன் என்று அர்த்தமாகும். அதனால்தான் அந்த மன்றாட்டு மாலைக்கு பிரார்த்தனை என்று பெயர் வைத்தார்கள். அந்த மூலச்சொல்லிலிருந்து மன்றாட்டு என்ற அந்த பதம் வருகிறது. இந்த சொல்லையே கீழே திருச்சபை ஒரு முறையில் புரிந்து கொண்டது, மேலை திருச்சபையும் ஒரு முறையில் புரிந்து கொண்டது. கீழே திருச்சபையில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நம்ம ஆத்திச்சுவடியில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரியும் அது ஒரு பொருள் கொள்ளலாம். நம்ம இந்த லிட்டனிங்கிறதே ப்ரொசஷன், சுத்துப்பிரகாரம், அதுலேருந்து வந்தது தான். அதில் அந்த சுத்துப்பிரகாரத்துக்கு தகுந்தது மாதிரி இந்த ஜபங்களையும் அமைத்தார்கள். அப்போது இந்த காலகட்டத்தில் பல்வேறு பேராலயத்திற்கு வருகின்ற மக்கள் எல்லாரும் திருப்பயணம் மேற்கொள்கிறார்கள். அவர்களும் இப்பொழுது அந்த ஜபம் செய்யக்கூடிய வகையிலே, திரும்பி திரும்பி சொல்லக்கூடிய வகையிலே பண்டாட்டாக எழுப்புகின்றார்கள். அது மாதிரி தானா? ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க. அந்த ஃபாதர் ஆர்கே சொன்ன மாதிரி அந்த லிட்டனிங்கிறதுக்கு ஒரு ரிலீஜியஸ் ப்ரொசெஷன், இது வந்து நம்ம புறையினத்தாட்டையும் இருந்துச்சு. அந்த இப்போ திருப்பி திருப்பி சொல்கிற பழக்கம், ஜெபிக்கிற பழக்கம், அதில் தான் அவங்க கொண்டாடின அதே நாளில் April 24 இத்தாலி நாட்டு வெனிஸ் நகரத்தில் உள்ள புனித மார்க் பசிலிக்காவில் இந்த லிட்டனி சொல்லி சுற்றுப்பிரகாரத்தில் இந்த பிரார்த்தனை சொல்லி ஜெபிக்கிற பழக்கம் ஏற்பட்டுச்சு. இப்படி தான் அந்த பேராலயத்தை மையமாக வச்சு ஒரு பிரார்த்தனை, மாதா பிரார்த்தனை எழுந்தது. அதுக்கு வந்து வெனிஸ் நகர மாதா பிரார்த்தனை என்று பெயர். இந்த பழக்கம் புதுசு கிடையாது. நம்ம பழைய ஏற்பாட்டில் கூட இதை பார்க்கோம். விவிலியத்தில் உதாரணமாக சொல்ல போனோம்னா 136 திருப்பாடலில் குருவும் மக்களும் சேர்ந்து ஜெபிக்கிற மாதிரி, அந்த ஆலய வழிபாட்டில் ஜெபிக்கிற மாதிரி ஒரு திருப்பாடல். அது 27 வசனங்கள் இருக்குது. ஒவ்வொரு வசனத்துக்கு பிறகு மக்கள் வந்து என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்று பதில் சொல்லி ஜெபித்த வழக்கத்தையும், மேலும் தானியல் புத்தகத்தில் கூட அந்த இளைஞர் மூவரின் பாடலில் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏற்றி போற்றுங்கள் அப்படி ஒரு வசனத்தை திருப்பி திருப்பி வர்றதை பார்க்குறோம். இந்த மாதிரி லிட்டனிங்கிறது மக்களும் குருவும் சேர்ந்து ஜெபிக்கிற ஒரு வழிமுறையை நாம் பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் புறையினத்தாரிடையும் என்னுடைய கிறிஸ்தவ முறையிலும் அதுதான் பாரம்பரியமாக மாறி இப்படி வந்தது. இதுக்கு வந்து திருச்சபை தந்தையர்கள் இருக்கிறப்பவே இதனுடைய ஆரிஜினை பற்றி சொல்கிறாங்க. 4வது, 5வது, 6வது நூற்றாண்டுலாம் கிறித்தவர்கள் இதை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். அதற்கப்புறம் திருப்பலியிலேயே அதை கொண்டாந்தாங்க. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும்ங்கிறது இந்த மாதா பிரார்த்தனையிலேருந்து, புனிதர்களுடைய பிரார்த்தனையிலேருந்து திருப்பலிக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த காலகட்டத்தில் பல பேர் பல புனிதர்களுடைய வரவால் அதிகமாக மிகைப்படுத்தி சொல்லப்பட்டதை திருச்சபை அங்கீகாரம் படுத்த வேண்டும், அதை புதுப்பிக்க வேண்டும் என்ற, சுத்திகரம் செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் ஏற்பட்டது. அதனுடைய விளைவாகத்தான் இத்தனை பிரார்த்தனைகள் தான், 6 தான் இன்றைக்கு திருச்சபை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. வேறு யாரும் இதை பற்றி மேற்கொண்டு எழுதக்கூடாது என்று கூட சொல்லியிருக்கிறார்கள், பாப்பானவருடைய உத்தரவு இல்லாமல். அப்படி என்றால் அதுக்கு முன்னாடி பல மன்றாட்டு மாலை இருந்ததுங்களா? உண்மைதான். ஒரு காலகட்டத்தில் ஏறக்குறைய 80 மன்றாட்டு மாலை இருந்துச்சு. அதனால தான் திருச்சபையின் ஆசிரியம் தலையிட வேண்டிய அவசியமானது. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஏற்றினார்கள். இந்த மன்றாட்டு மாலையில் முதல்ல வந்ததுன்னா, ஃபாதர் சொன்ன மாதிரி புனிதருடைய மன்றாட்டு மாலையை தான் முதன் முதலில் புழக்கத்துக்கு வந்தது. எல்லா புனிதர்களும் ஜெபிக்கின்ற பழக்கம் 4வது, 5வது நூற்றாண்டுகளே தொடங்கிவிட்டது. அதனால தான் இப்போ கூட நம்ம பார்த்தோம்னா
திருப்பள்ளியில் இருக்குது. நம்ம ஞானஸ்நானம் திருமுழுக்கு கொடுக்கறத ஒரு சின்ன புனித நன்றாட்டம் இருக்கும். அதே போல் ஈஸ்டர் கிறிஸ்து உயிர்ப்பு பெருவிழாவில் ஒரு புனித நன்றாட்டு பாடுறோம். இதெல்லாம் இன்றைய வழக்கம் கிடையாது. ஆதிகாலத்திலிருந்து திருவருட்சாதனங்கள்லேயும் திருப்பள்ளியிலையும் மன்றாட்டு ஜெபிக்கிற பழக்கம் இருந்தது. முக்கியமாக புனிதர்கள் மன்றாட்டு தொடக்க காலத்தில் இயேசுக்காக உயிரை கொடுத்த அந்த வேத சாட்சியில் மட்டும்தான் ஜெபித்தோம். காலப்போக்கில் மற்ற புனிதர்களும் இவர் சேர்க்கப்பட்டார்கள். அதற்கு அப்புறம் தான் இதை அடியொற்றி தான் மாதா பிரார்த்தனை 12வது நூற்றாண்டுக்கு அப்புறம்தான் மாதா பிரார்த்தனை வழக்கத்துக்கு வந்தது. அதாவது ஆன்டியோக்கில் ஆரம்பிச்சிருக்கலாம். அதில் ஆன்டியோக்கிலேருந்து கான்ஸ்டன்டைனோபிள், அந்த கான்ஸ்டன்டைன் அந்த இடத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ரோமுக்கு போயிருக்கலாம். கிளை திருச்சிவிலேருந்து மேலே திருச்சிவைக்கு போனது இந்த மன்றாட்டு மாலைகள். இந்த மன்றாட்டு மாலைகளில் என்னென்னா, தாழ்ந்து நின்றவர் வாழ்ந்து நிற்பார்னு ஒரு பழமொழி இருக்குது. இதில் புனிதர்களோ மிகச்சிறப்பாக மாதாவோ இறைவனுக்காக தாழ்ந்து இருந்தவர்களை இந்த சமுதாயம் புகழ்ந்து ஏற்றுகிறது. இதில் புகழ்ச்சி அவர்களுக்கல்ல, கடவுளுக்கு தான். ஒவ்வொரு சொற்றொடரையும் நம்ம பார்த்தோம்னா அதில் சொல்லப்படுகிற அருமையான நுணுக்கங்கள் நிறைந்த அந்த புகழ்ச்சிகள் கடவுளுடைய மாட்சியை தான் மையப்படுத்துகிறது. பல மன்றாட்டு மாலைகள் இருந்த காலகட்டத்தில் அதுக்கு பிற்பாடு எப்படி இந்த மாதாவுக்கென்று ஒரு சிறப்பான ஒரு மன்றாட்டு மாலையை தேர்ந்தெடுத்தார்கள், அதை கொஞ்சம் விளக்குறீங்களா? மாதா மன்றாட்டு மாலைன்ட்டு ஒரு 4-5 இருந்தது. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வெனிஸ் நகரத்து மன்றாட்டு மாலை, அப்புறம் பல வகையான மன்றாட்டு மாலை இருந்துச்சு. முடிசூற்றுறதுக்கு ஒரு மன்றாட்டு மாலை இருந்துச்சு. இந்த மாதா பிரார்த்தனையிலேயே உலக அளவில் மிக பிரபலமானது லொரெத்தோ மாதா மன்றாட்டு மாலைன்ட்டு சொல்லுவாங்க. அந்த லொரெத்தோங்கிறது ஒரு இடத்தோட பேர். அதை பற்றி தந்தை அவர்கள் தற்போது விளக்குவார்கள். ஹோலி ஹவுஸ் ஆஃப் லொரெட்டோ அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அங்கே வந்து மாதா வாழ்ந்த அந்த இடத்த வானதூதர்கள் அப்படியே தூக்கி கொண்டாந்து இத்தாலியில் அந்த இடத்துல கொண்டாந்து வச்சதாக ஒரு ஐதீகம் நம்பப்படுகிறது. அந்த மாதாவினுடைய ஸ்டாச்சு, அந்த சுரூபம் வந்து கருப்பாக தான் இருக்கும், பிளாக் மடோனா தான். அதற்கென்று தனி பிரார்த்தனை உருவாக்கப்பட்டது. நாசரேத்திலிருந்து அந்த மாதா வாழ்ந்த வீட்டையே தூக்கி கொண்டு வந்து லொரெட்டோவில் வச்ச மாதிரி ஒரு கதையில் மக்கள் கருதுகிறார்கள். அதான் அந்த திருத்தலத்திற்கு இந்த தல புராணம்னு சொல்கிறோமே, அது மாதிரி அந்த தல புராணம் அந்த ஹவுஸ் அப்படியே சமணசானவர்கள் கொண்டாந்து அங்கே வச்சதாக நம்பப்படுகிறது. அது நம்முடைய அறிவுக்கு இன்றைக்கு ஒத்து வருமாங்கிறது வேற, நம்பப்படுகிறது, மக்களால் நம்பப்படுகிறது. தொடக்கத்திலே பல்வேறுபட்ட அந்த மன்றாட்டு மலை இருந்தாலும் கடைசியிலே இந்த லிட்டனி ஆஃப் லொரெட்டோ, அது வந்து சிக்ஸ்டஸ், 5வது சிக்ஸ்டஸ் என்ற பாப்பரசர் தான் 1587வது ஆண்டு அவர் ஏற்றுக்கொண்டார், ஒரு அதிகாரபூர்வமாக ஏற்றுக்கொண்டது. அதைத்தான் நாம் இப்பொழுது சொல்லி கொண்டு வருகிறோம். இந்த மன்றாட்டு மலை அமைப்பு என்பது முதல்ல கடவுளுக்கு தான் முதல்ல புகழ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மரியாதை பற்றி ஒரு 3 பிரார்த்தனைகள். இது வந்து ஏற்கனவே முன்னாடி பழக்கத்தில் இருந்த புனிதர்கள் மன்றாட்டு மாலையிலிருந்து எடுக்கப்பட்டது. முதல் மாதாவுக்கு வர்ற முதல் 3 மன்றாட்டும் கடவுளுக்கான புகழும் ஏற்கனவே பழக்கத்தில் இருந்த புனிதர்கள் மன்றாட்டு மாலையிலிருந்து எடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஒரு குழு குழுவாக மரியாளுக்கு பல்வேறு பெயர்கள் வழங்கப்படுகின்றன. உதாரணமாக திருச்சபை மரியாளை பற்றி சொல்லுகிறது என்றால் 2 உண்மையை வலியுறுத்தி சொல்லும். 1, அவள் கன்னி; 2, அவள் தாய். இந்த 2 உண்மையும் தொடக்கத்திலிருந்தே ஆணித்தரமாக வலியுறுத்திட்டு வரும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த தாயை மையப்படுத்தி ஒரு சில மன்றாட்டுகளும், அவளை கன்னிகையாக மையப்படுத்தி ஒரு சில மன்றாட்டுகளும் வரும். அதை தொடர்ந்து விவிலியத்தில் நிறைய மரியாளை பற்றி உருவகங்கள் இருக்கும், பழைய ஏற்பாட்டுகள். அந்த உருவகங்களை எல்லாம் மரியாளுக்கு பொருத்தி காட்டி ஒரு குழு மன்றாட்டுகள் இடம்பெறுகின்றன. அதை தொடர்ந்து கடைசியாக அவள் விண்ணகத்தில் அரசியாக தற்கொலை செய்கின்ற பணியை மையப்படுத்தி ஒரு சில மன்றாட்டுகள் இடம்பெற்று அதனோட அமைப்புப்படி தான் இருக்கிறது. ஏறக்குறைய தொடக்க காலத்திலே 66
மன்றாட்டுகள் இந்த பிராதியில் இடம்பெற்றன. காலப்போக்கில் ஃபாதர் சொன்ன மாதிரி நிறைய சிலவை புதிதாக சேர்க்கப்பட்டன. இருந்த பழைய ஒரு சில மன்றாட்டுகள் நீக்கப்பட்டன. ஆக தற்பொழுது பார்த்தோம் என்றால் ஏறக்குறைய ஒரு 51 மன்றாட்டுகள் 51 மன்றாட்டுகள் இந்த பிரார்த்தனையில் இடம்பெறுகின்றது. அந்த லிட்டரி ஆஃப் லொரேட்டோ என்று சொல்லக்கூடிய அந்த மன்றாட்டு மாலையிலிருந்து பல மன்றாட்டுகள் பிற்கால பாப்புமார்களால் சேர்க்கப்பட்டது. அது சில கால சூழ்நிலைகளுக்கு தகுந்தது போல. இப்போ ஜபமாலையின் ராக்கினி என்ற மன்றாட்டு மாலை அந்த லெபாண்டோ வாரில் நம்ம ஜெயிச்சதுனால சேர்க்கப்பட்டது. இன்னும் பல மாடர்ன் இன்வோகேஷன்ஸ் என்று சொல்கிறோம், அவைகளெல்லாம் பிற்காலத்திலே பாப்புமார்களால் கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப சேர்க்கப்பட்டது. இந்த மன்றாட்டுகள் எல்லாம் அன்பர்களே, நாம் இனிமேல் ஒவ்வொரு வாரமும் இந்த மன்றாட்டுகளை பற்றி ஒரு தெளிவான அறிவையும் சிந்தனையும் உங்களோடு தொடர்ந்து பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். இதை பார்த்து நீங்கள் பயனடைய வேண்டும். வேளாங்கண்ணி பேராலயத்துடைய சார்பாக இதை செய்வது மிக்க மகிழ்ச்சி, உங்களுக்கும் மகிழ்ச்சி என்று எங்களுக்கு தெரியும். எல்லாரும் இணைந்தே அன்னையை போற்றுவோம், அதன் வழியாக கடவுளை போல்வோம்.